இன்னும் எக்ஸைட்மென்ட் அதிகம் தான் படுத்துமே தவிர கம்மி பண்ணாது. ஃபர்ஸ்ட் லுக்குக்கே இங்க சரியான ஆர்ப்பாட்டம் நடந்தது. படலாம் தெரிக்க விட்டுறங்க. தெரிக்க தல படலாம் தெரியாதா? எத்தனை நாள் வந்து தல தலன்னு கூப்பிட வேணாம்னு அவரே சொல்றா பல. ஆனா இத்தனை நாள் மம்மின்னு கூப்பிட்டு இருந்தோம். அவங்கள வந்து சித்தின்னு கூப்பிட முடியுமா? और एक्साइटडा इरुந்துச்சு बट आना इप्पो दिडीन कोरोना लॉकडाउन पोट्टदनाल पोस्टपोन पण्णिट्टांग कष्टमा दा इरुक्कु बट इन्नुम एक्साइटमेंट अधिकम दा पडुत्तुमे तवर कम्मी पण्णादु और तल रसिकरा वेट पण्णि दा आगणुम நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளா சரி பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு சரி ஹாலிவுட் படம் மாதிரிலாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி பார்த்தா லாக்டவுனும் போட்டாங்க போடவும் முடியும் பார்க்கவும் முடியல சரி எப்போ பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் தலை பிடிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பிடிக்கும் படத்துக்கோசம் வெயிட் பண்ணுறேன் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது சரி அதை பார்க்கவே அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது இன்னும் எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குப்பா வெயிட் பண்ணி இப்ப போஸ்ட் பண்ண பண்ணிடாங்க சரி நீங்க வந்து யாரோட ரசிகர் நான் வந்து எனக்கு எஸ்டிஆர் தான் பிடிக்கும் எஸ்டிஆர் தான் எஸ்டிஆருக்கு தலை பிடிக்கனால அதனால எனக்கு சே தலைய பிடிக்கும் ஓ அதனால எதுமே எதிர்பார்க்கல ஆனா தலையோட ஃபேன்லாம் ரொம்ப வர்த்தபடுறாங்க இந்த படத்துக்கோசம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே சோ அதனால சோ ஏன் நீங்க வந்து வெயிட் பண்ணல நானா வெயிட் பண்ணல சரி ஓகே ட்ரைலர் பாத்துるீங்க கண்டிப்பா பார்க்கலையா ஐயோ என்ன ட்ரைலர் சரி ட்ரைலர் பாக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து அந்த ட்ரைலரா ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்கு அப்படினு சொன்னாங்க சோ படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எங்க வீட்லயே எல்லாரும் ட்ரைலர் பார்த்தாங்க படத்துக்கோசம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் படம் வரல என்ன பண்றது சோ சே மேபி வந்து இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சுனா நீங்க தியேட்டர்ல போய் பாப்பீங்களா ஓகே கண்டிப்பா பாப்பீங்க ஃபர்ஸ்ட் லுக்குக்கே இங்க சரியான ஆர்ப்பாட்டம் நடந்துது அதுக்கப்புறம் டீசரும் விட்டாங்க அதுக்கும் லைக்ஸ் பிச்சு கிச்சு யூடியூப்பில் படம் ரிலீஸ் ஆகும் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா இப்போ வேறு நடுவில் ஓடிடியில் வேறு ரிலீஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் வருத்தம் தான் ஏற்படுது ஏன்னா தலைப்படம் தளபதி படம்லாம் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் அது ஒரு ஃபீல் அது போஸ்ட்பான் பண்ணது வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம மக்களையும் பார்க்கணும்ல சேஃபாக தியேட்டர் போய் படம் பார்த்தா கொரோனா வருது ஒமேக்ரான் அந்த மாதிரி புது புதுசாக சொல்கிறாங்க அதனால் நம்ம சேஃபாகவும் இருக்கணும்ல அதனால் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது தலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது வெயிட் பண்ணி ஆமாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேஃப் தானே முக்கியம் பசங்களோட தான் படத்துக்கலாம் நீ வேணும் மேடம் ஏற்கனவே தலை படம் தான் ஒரு வெறியில் இருப்போம் நாங்கள் இப்போ வேறு இங்கேயே ஒரு ஸ்டண்ட் சீன் ஒன்று நடந்தது நம்ம இங்கே நம்ம ஏரியா பக்கத்தில் நடந்தது அதெல்லாம் கண்ணு ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு எப்போ வரேன்னு வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள் அதில் நிறைய பைக் ஸ்டண்ட்லாம் இருக்குன்றாங்க அதான் எங்களை மாரி ஒரு ஸ்டண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கார் அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அந்த படத்தை போய் நாங்கள் ஒரு கேங் இருக்கோம் பிஆர் 47 ஒரு கேங் இருக்கும் அதில் நாங்கள் எல்லாருமே அது படத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ போகலான்னு தான் இருந்தோம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப காண்டாகுது பிளானே இல்லை ஃபஸ்ட்டு போதே படத்துக்கு தான் பிளானில் இருந்தோம் இல்லை இப்போ டீசர் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ டீசரே அந்த லெவலில் இருந்துச்சு படம் எப்படி இருந்திருக்கும் படம்லாம் சொல்ல வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் அதுவும் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க படம்லாம் தெரிக்க விட்டுறோங்க்கா தெரிக்க தலை படம்லாம் தெரியாதா ஸோ அப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கீங்களா கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா இதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணியாக நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் தலை சொல்கிறாரு ஒரே காரணத்துக்கு வசங்க நாங்கள் தலையோட ஃபேன்ஸ்லாம் கம்முன்னு இருக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு வெயிட் பண்றோமோ அதே மாதிரிதான் படத்துக்கும் வெயிட் பண்றோம் புரியுதுங்களா அதுங்களா எத்தனை நாள் வந்து தலை தலைன்னு கூப்பிட வேணும்னு அவரே சொல்றா போல ஆனா இத்தனை நாள் மம்மின்னு கூப்பிட்டு இருந்தோம் அவங்கள வந்து சித்தின்னு கூப்பிட முடியுமா காய்ச்சல் அடிக்கிறத ஆமா தலைப்படம் எதிர்பார்க்கறீங்க
எப்பவுமே தலை படம் வேறு லெவலில் தாங்க இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து அவர் வந்து படம் ஓடணும்னு நடிக்கல, எங்களுக்கோசம் தான் அவர் நடிக்கிறார். ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, ஏன்னா லாக்டவுன் கோசம் இந்த மாதிரி பண்றாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கு. நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சொல்லணும்னா அந்த படத்துக்கோசம் பேனர் வச்சு கட்அவுட்லாம் வைக்கலாம்னு இருந்ததோ, இங்கே தான் வைக்கலாம்னு இருந்தோம் கட்அவுட்லாம். என்ன பண்றது, ஆனால் பேன் பண்ணிட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது ஆன்லைனாச்சும் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணாம் வேணாம், தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணேன். டைட் மால் அப்போ தான் தலை கோசம் உயிரே கொடுப்போம் நாங்களாம். அந்த அந்த அளவுக்கு தலை ஃபேன் நாங்களாம். சொல்லணும்னா தலை பேர் இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபோட்டோலேயே வரும். ட்ரெய்லர்லாம் தலை பற்றி சொல்லணுமா, ஊருக்கே தெரியும் தலைனா மாசுன்னு. நாங்கள் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே, கண்டிப்பாக பார்ப்போம். வெயிட் பண்ணி தேட்டரில் தான் உண்மை நிஜமாக சொல்லணும்னா, ஏன்னா அப்போ தான் வேறு லெவல். தலைனாலே கேத்து அவளை பற்றி சொல்லணுமா நாங்கள் வேற. அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் அது தேட்டரை உடைக்கிறது, அது தலை அவளோட இப்போ இவ்வளோ நல்லா சேர்த்து வச்ச பேருக்கு தான் அது ஒரு இதுவாக இருக்கும். பட் அது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும், தப்பு தான். ஆ, ஸோ வெயிட் பண்ணி வலிமை அப்படின்ற டைட்டில் வந்து நீங்கள் தேட்டரில் தான் பார்ப்பீங்க நிச்சயமாக. ஃபோனில் அதெல்லாம் தலைக்கா. ஸோ எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணி வலிமைன்ற டைட்டில் வந்து தேட்டரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது சொல்கிறதுக்கு அது ஒரு ஃபீல், அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அது தெரியல என்ன பண்ணுவோன்னு, பட் என்ஜாய் பண்ணுவோம் நிச்சயமாக.